மூக்கில் செதை வந்துடுச்சு. ஆப்ரேஷனுக்கு நல்லா எழுதி கொடுத்துட்டாங்க. ரிட்டன் பண்ணப்போ என்னான்ட்டாங்க, ஒரு டாக்டர் பார்த்துட்டு ஆகாது, ஒரு ரெண்டு நாள் வெயிட்டிங் பண்ணுங்க, அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரோடெல்லாம் ஏஸ் அப்பாவை கேட்டுன்னு வந்தேன். அப்பா ஏன்ப்பா எங்களுக்கு எல்லாமே முடிவு பண்ணிட்டீங்க, இப்போது வீட்டுக்கு அனுப்புகிறீங்களே, நீங்கள் தான்ப்பா இது முடிச்சு அனுப்பணும். நான் எவ்வளோ நன்றி சொல்லணும், இதுன்னு தெரில அவ்வளோ நன்றி சொல்வேன். இப்போது எனக்கு இது முடிச்சு அனுப்புங்கப்பா, மூக்கில் ரத்தம் வரும், இப்படி தொட்டோன்னே ரத்தம் வரும், அந்தமாரி இருக்குது, இதுக்கு என்னென்ன பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். சரின்னு என்னன்னு தெரில, ஒரு செகண்டு கூட இல்லை நான் கண்ணை மூடி ரோடெல்லாம் ஜோம் பண்ணின்னு வரேன். அப்புறமா டாக்டர் ஃபோன் பண்ணிட்டாங்க, அம்மா வாங்கோ பெரிய டாக்டர் பார்க்கணும், பார்த்துன்னு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு போய் பார்த்தோன்னே, இல்லைம்மா அட்மிட் ஆகிடணும், நாளைக்கு ஆப்ரேஷனு அப்படின்னு சொல்லிட்டாங்க. போன திங்க்கு அம்மா அட்மிட் ஆகி செவ்வாய்க்கம்பலாம் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. நல்லபடியாக சப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும், கோடி கோடி எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாதானா, எனக்கு அவ்வளோ நன்மை செஞ்சுக்கிறாரு, அவ்வளோ இதோ இப்போ அற்புதமெல்லாம் எனக்கு நிறைய செஞ்சுக்கிறாரு. நான் நன்றி சொல்கிறேன், ஒரு சாட்சி சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கினேன். அதனால் நல்லபடி ஆயிடுச்சு. அப்புறம் எவ்வளோவது டாக்டருக்கு 10,000 20,000 நாங்கள் நானே போன வேலைக்கிழமை தான் டிஸ்சார்ஜ் ஆச்சு. அப் நான் தூங்கேன்னு சொன்னேன் முட்டி போட்டுக்குன்னு, அப்பா இவ்வளோலாம் சொல்கிறாங்க, நீ எவ்வளோ எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்டே வேணேன். 1 ரூபாய் இல்லாதளவுக்கு எனக்கு நீ நன்றி சொல்லினப்பா ஏசப்பா, எனக்கு எவ்வளோ எல்லாம் நட்டுறாங்க, 5,000 10,000 கட்டு கேட்குறாங்க டாக்டரு அப்படின்னாங்க. நான் 1 ரூபாய் கூட இல்லாத 2,000 மட்டும் அட்மிஷன் பண்ணிட்டு வந்தேன், பெட் சார்ஜ் மட்டும் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லு. கோடி கோடி ஆமென், ஆமென். கர்த்தர் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா.